Hi students, in the video we have NCERT class 8 max la exercise 7.1 adala second problem paakaporum. Find the smallest number by which each of the following numbers must be multiplied to obtain a perfect cube. So kuduthirukra number vandu pathinga appadina or perfect cube number kedaiyadhu, but namm adala or small number multiply panna அதை பர்ஃபெக்ட் க்யூபாக மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்மால் நம்பர் அதுதான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், 243. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் க்யூப் கிடையாது. இது கூட நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் பர்ஃபெக்ட் க்யூபாக மாற்றலாம் அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இதை ப்ரைம் ஃபேக்டர்ஸாக ரிசால்வ் பண்ணணும். ஓகேவா? ப்ரைம் ஃபேக்டர்ஸாக ரிசால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அங்கே 243 எழுதிக்கிறேன். ஸோ 243 அப்படின்றது ஒரு ஆட் நம்பர். ஸோ இதை நம்ம 2 டிவைட் பண்ண முடியாது. ஸோ நான் இதை 3 யூஸ் பண்ணி டிவைட் பண்ணலாம். 2 + 4 = 6, 6 + 3 = 9. ஸோ டிஜிட்ஸ்லாம் ஆட் பண்ணால் 9 வருது. ஸோ 9 நம்ம 3 டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த நம்பரையும் நம்ம 3 டிவைட் பண்ணலாம். ஸோ 3 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 8 3s = 24, 1 3 is 3. அகைன் இந்த நம்பரையும் நம்ம 3 டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணால் 2 3s = 6 வரும். இங்கே பேலன்ஸ் 2 இருக்கும், அதுங்க போட்டால் 21. ஸோ 7 3s = 21. அகைன் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை 3 டிவைட் பண்ண முடியும். ஸோ 9 3s = 27. அகைன் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை 3 டிவைட் பண்ண முடியும். ஸோ 3 3s = 9. அகைன் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை 3 டிவைட் பண்ண முடியும். ஸோ 1 3 is 3. இப்போது நம்ம கொடுத்துருக்கிற நம்பருக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அப்போது கொடுத்துருக்கிற நம்பரை கூட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 243 = ஸோ 5 3s இருக்குது, 1 2 3 4 5 5 3s இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு ப்ரைம் ஃபேக்டர்ஸையும் குரூப் ஆஃப் 3 ஸ்பிளிட் பண்ணணும். 3 குரூப்ஸாக ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ நான் அந்த ஃபஸ்ட்டு 3 3s ஒரு குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 3s தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம க்யூப் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 3 3s தேவைப்படும். ஓகேவா? 3 நம்பர்ஸ் இருந்தால் தான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே 2 3s மட்டும்தானே இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நம்பரை ஒரு 3 மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? ஸோ அதுதான் அவங்க கேட்குறாங்க. இங்கே த லீஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைடு ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 243 கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஃபேக்டர்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அங்கே ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 5 ஃபேக்டர்ஸ் இருக்குது, 5 3s இருக்குது. ஸோ நான் இன்னொரு 3 மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்குது. ஏன்னா ஃபேக்டர்ஸை என்னால் 3 குரூப் ஆஃப் 3 ஃபார்ம் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 3s = 9, 4 3s = 12, 1 will be carry over, 2 3s = 6, 6 + 1 = 7. ஸோ 729 = ஸோ நம்ம இப்போ 3 அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 3 × 3 × 3 × 3 × 3 × 3. ஸோ இங்கே த லீஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைடு, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 கிடைக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 2 பாருங்கள், 256. ஸோ இது கூட நம்ம எந்த லீஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் இதை க்யூப் நம்பராக மாற்ற முடியும் அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற நம்பர்ஸை ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதணும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கிறேன். ஸோ 256, ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்குற நம்பர் நம்ம 2 டிவைட் பண்ணலாம். ஏன்னா இது ஈவன் நம்பர் இல்லையா? ஸோ நான் 2 டிவைட் பண்ணிக்கிறேன். 1 2 is 2, 2 2s = 4 இங்கே, ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ 16, 8 2s = 16. அகைன் நம்ம 2 டிவைட் பண்ணலாம். ஸோ 2 டிவைட் பண்ணால் 6 2s = 12, 4 2s = 8 வரும். அகைன் நம்ம 2 டிவைட் பண்ணலாம். ஸோ 2 டிவைட் பண்ணால் 3 2s = 6, 2 2s = 4 வரும். அகைன் நம்ம 2 டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணால் 1 2 is 2, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 12,
சிக்ஸ் டூ ஜார் டுவெல் அகைன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டூவால் டிவைட் பண்ணலாம். ஸோ எயிட் டூ ஜார் சிக்ஸ்டீன் அகைன் நம்ம டூவால் டிவைட் பண்ணலாம். ஸோ டூவால் டிவைட் பண்ணால் ஃபோர் டூ ஜார் எயிட் அகைன் டூவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா டூ டூ ஜார் ஃபோர் அகைன் டூவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன் டூ இஸ் டூ. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டூஸ் வந்திருக்கு. ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஈக்குவல் டு எயிட் டூஸ் வர மாதிரி எழுதணும். ஸோ நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸை குரூப் ஆஃப் த்ரீ வர மாதிரி ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ டூஸ் நான் போட்டுட்டேன், அடுத்தது த்ரீ டூஸ் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து நம்மளால் குரூப் ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டு டூ தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இதை இன்னொரு டூவால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு க்யூப் நம்பராக ஃபார்ம் பண்ணி எழுத முடியும். ஓகேவா? ஸோ இங்கே லீஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸை டூவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டூவால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் கூடயும் ஒரு டூ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டூ ஃபிஃப்டி சிக்ஸை டூவால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் வரும். ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ. ஸோ மொத்தம் நைன் டூஸ் வரும். ஸோ இப்போது கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம டூவால் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணியாச்சு, பர்ஃபெக்ட் க்யூபாக மாற்றியாச்சு. ஓகேவா? இங்கே லீஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைடு அது வந்து பார்த்தீங்கன்னா டூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் த்ரீ பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் த்ரீ பாருங்கள் செவன்ட்டி டூ. ஸோ செவன்ட்டி டூ கூட எந்த லீஸ்ட் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணால் இதை பர்ஃபெக்ட் க்யூபாக மாற்றலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செவன்ட்டி டூவை ப்ரைம் ஃபேக்டர்ஸாக ரிசால்வ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டூவால் டிவைட் பண்ணுறேன். ஸோ டூவால் டிவைட் பண்ணால் த்ரீ டூஸ் ஆர் சிக்ஸ் வரும், ரிமைண்டர் ஒன் வரும். ஸோ டுவெல் சிக்ஸ் டூஸ் ஆர் டுவெல் வரும். அகைன் டூவால் டிவைட் பண்ணலாம், ஒன் டூ இஸ் டூ பேலன்ஸ் ஒன் இருக்கும். ஸோ சிக்ஸ்டீன் எயிட் டூஸ் ஆர் சிக்ஸ்டீன் வரும். அகைன் டூவால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நைன் டூஸ் ஆர் எயிட் வரும். அகைன் டூவால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது டூவால் டிவைட் பண்ண முடியாது ஏன்னா நைன் இருக்குது. ஸோ நம்ம த்ரீயால் டிவைட் பண்ணலாம், த்ரீயால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ த்ரீ ஆர் நைன் வரும். அகைன் த்ரீயால் டிவைட் பண்ணலாம். ஸோ த்ரீயால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒன் த்ரீ இஸ் த்ரீ வரும். ஸோ இப்போ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செவன்ட்டி டூவை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ செவன்ட்டி டூ இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ப்ரைம் ஃபேக்டரையும் நம்ம குரூப் ஆஃப் த்ரீ வர மாதிரி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டூ வச்சு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடலாம், பட் த்ரீ வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு ரெண்டு த்ரீ தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா த லீஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைடு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ. ஸோ நம்ம என்ன பண்ணணும், செவன்ட்டி டூவை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இது ஆல்ரெடி இருக்கிற ஃபேக்டர்ஸ், இது கூட இன்னொரு த்ரீ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ செவன்ட்டி டூவை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ. ஸோ இப்போது நம்ம கொடுத்துருக்குற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் க்யூபாக மாற்றியாச்சு. இந்த த்ரீ டூஸ் இங்கே த்ரீ த்ரீஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள் செவன்ட்டி டூவை டூ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ் வரும், செவன் த்ரீஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன். ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் வரும். இங்கே லீஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைடு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ வரும். ஓகேவா?